தாயே துணை. கருகிக் கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கு நீரூற்றி வளர்க்க கலைப்பூங்கா அமைத்திட்ட திரு ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கு என் போன்ற கலைஞர்கள் பாதம் பணிந்தோம். உயிரே போனால் இன்னைக்கு ரெண்டு பாத்துறது தினமும் இதே பொழப்பா போச்சு. இது அவனுக்கா எனக்கான பாத்துறேன். இது எங்களுக்கு சொந்தமா நேரம்டா, இது எங்களுக்கு சொந்தமா நேரம்டா. என்னடா எங்களுக்கு இது என்னடா? சமாதானமா போறப்ப நாட்டுக்குள்ளது அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இப்படிப்பட்ட அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது அம்மனமா போறதோட அசையண்டா. பத்து பேரோட மனசை திறந்து பேசி பாருங்க, சிரிச்சு பழகுங்க. அப்பதான் என்ன ஜாதிங்கிறது தெரியும், மனித ஜாதிங்கிறது புரியும். நாலு பேரோட கை கோத்து நடந்து போங்க. அப்பதான் என்ன மதங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் சம்மதங்கிறது புரியும். நாம பிறக்கல, ஒண்ணும் தெரியாம தான் பிறந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே சந்தோஷப்பட்டோம். இப்படி ஜாதி சண்டை மத சண்டைய பாக்குறப்பதான்டா தெரியுது நாம இன்னும் பிறந்த மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறம் மனசால மட்டும்தான் ஒரு பெரிய மனுஷன் ஆக முடியும். நீங்க எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அறிவு சிதறாம இருக்கும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆதரவா இருக்கும். நமக்கு எல்லாம் ஒரே ரத்தம் தான், ஜாதி மத சண்டை விட்டு ஒழிப்போம். நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். தம்பி ராசா,
ஐயா, இந்த ஊர்ல எங்கயாவது சத்தம் கேட்டாலே அது சாதி கலவரமா தான் இருக்கும், அதுல சாவும் கண்டிப்பா இருக்கும்னு இந்த கண்ணில்லாத குருடிக்கு கூட தெரியும். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வந்தப்ப ஒன்ற பேச்சு கேட்டுச்சு. இவனுங்கெல்லாம் பேசாம இருக்கிறத பார்த்தா ஒன்ற பேச்சுக்கு மறுவாதை கொடுத்து ஒத்துக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னால நீ வந்திருந்தீன்னா சாதி கலவரத்தால என்ற மகளையும் மருமகனையும் நான் இழந்திருக்க மாட்டேன். நானும் கை குழந்தையா இருக்கிற என்ற பேத்தியும் இப்படி அனாதியா இருக்க மாட்டோம். தம்பி, இந்த கண்ணில்லாத குருடிக்கு எல்லாமே இருட்டு தான், வெளிச்சத்தை பார்த்ததே இல்லை. ஆனா இவனுங்கள்லாம் கண்ணிருந்து இவ்வளவு காலமா இருட்டுலதான் இருந்திருக்கிறானுவோ, இன்னைக்கு ஒன்ற மூலமா தான் வெளிச்சத்தை பார்த்திருக்கிறானுங்க. இந்த ஊர்ல என்ன மாதிரி பெத்தவள்லாம் அனாதி ஆகாம இருக்கணும்னா இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி. ராத்திரில பயம் இல்லாம நிம்மதியா தூங்கணும்னா, பகல்ல ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா திரும்பணும்னா இந்த ஊர்ல நீ தங்கணும் தம்பி. அட சீறு கட்டவனுங்களா, தம்பி இந்த ஊர்லயே தங்கணும்னு சொல்லுங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனி ஆள் இல்ல, குடும்பத்தோட வந்திருக்கேன். இருக்கட்டும், அம்மா குடும்பத்தோட பொழப்பு தேடி போயிட்டு இருந்தேன்னு பாதியில இறக்குனது இவங்க சண்டைதாம்மா. ராசா, உழைக்கிற உணர்வும் உடம்புல தெம்பு இருக்கிறவனுக்கு உழைக்கிறதுக்கா பஞ்ச வருது? இந்த அனாதைய நம்பி கணக்கில்லாத காடுகரையெல்லாம் ஏக்கர் கணக்குல புல்லு முளைச்சு போய் கிடக்கு. நீ மனசு வச்சு அதுல கால் வச்சீன்னா அங்க பயிரும் வளரும், பஞ்சமும் போயிரும், பகையும் போயிரும். தயவு செஞ்சு எங்களை வேண்டாம்னு சொல்லிடாது ராசா. சரிங்கம்மா, நான் இங்க தங்க சம்பந்தம் கிடைச்சாச்சு. இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி வந்திருக்க கண்ணு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போகலாம். ஐயா, நம்ம காங்கேங்கல செவளக்காலை குத்தி தூக்கி போட்டுச்சிங்க, ரத்தம் ஆறா ஓடுதுங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போனா காப்பாத்திடலாங்க. வித்துக்கு ஒரே மாடுங்க, சொன்னீங்கன்னா காப்பாத்திடலாங்கய்யா. ஒண்ணு இல்லைங்கய்யா, நம்ம காங்கேங்கால தொட்டில செவளக்காலை வாய வச்சிருச்சு, அதான் காங்கேங்கால குத்தி தூக்கி போட்டுச்சிங்கய்யா, சொன்னீங்கன்னா காப்பாத்திடலாம்யா. சாதி கெட்ட நாயே, ஆளுடா பத்தா உன்ன உன் அம்மா வசதாதி காலடா காங்கையும் கால, அது குடிக்க தண்ணி தொட்டில ஈரசாய சவளக்கால எப்பற தண்ணி குடிக்கலாம் என்றா சொன்ன? வித்துக்கு ஒரு மாடா. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக சொத்தா இருந்த என்ற தம்பியை வெட்டி கொன்ன உண்டானா? அந்த ஈரசாய சவளக்காலிய கொன்னு போச்சு போட்டு வந்திருந்தீனா என்ன தங்கச்சங்கிலி உனக்கு பரிசா போட்டு பண்ணா? வருஷத்துல மாசம் மாறலாடா, ஆனா மனுஷன் மதம் மாறக்கூடாது. வாழ்க்கையில சாஸ்திர சம்பிரதாயம் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா சாதி சமயம் பொய்யா கூடாது. போடா, போய் கொஞ்ச நஞ்ச உசிர்ந்த அந்த காலையை கொன்னு போச்சு போட்டு எங்கிட்ட வந்து சொல்லு. இது மாட்டுக்கு மாத்திரம் இல்லையடா, மனுஷனுக்கு சேர்த்திட்டா சாதி உண்மையா? இதாங்க நம்ம ஊடு வாசாமி, உள்ள வாசாமி, இனிமே இந்த ஊரையும் ஊரோட பேரையும் நீதான் கண்ணு காப்பாத்தணும். வாங்க. அழகுடா ராஜா, அழகுட கண்ணு என் செல்லம். சிவகாமி, இந்த கண்ணு ஒன்ற மவனுக்கு பால் கொடு, பசியா இருப்பான். தம்பி, இன்னையிலிருந்து எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கு, சொத்து மாதிரி. நீ இங்க இருக்கிறேன்னு சொன்னது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. இதுல இருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம நிலம்தான் கண்ணு.
சாதி மத சண்டையால எல்லாம் கல்லு முள்ளா கிடக்கு. உன் கால் பட்டு எல்லாம் நெல்லா விளையணும் சாமி.
சிவகாமி, இந்த பூவை கொண்டு போய் பூசரும்ல வைகண்ணே, தம்பி சாமி கும்பிட வரும்ல. சரி. என் அம்மனிக்கு எவ்வளவு அடக்கம், சத்தம் போட்டு கூட பேசறதில்ல. இந்த 20 வருஷத்துல ரெண்டு பேருக்குள்ளயும் ஆத்திரத்திலயும் சத்தம் வரல, பாத்திரத்திலயும் சத்தம் வரல. புருஷம் மஞ்சாதீன்னா இப்படித்தான் இருக்கணும். அவ வந்துருட்டுமே? அவ கொளுக்கி போயிருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. அவ வரட்டும். அம்மனி சிவகாமி, தம்பி வேற சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காப்ல இருக்கு. இந்த குளிக்க போன குமரி இன்னும் வரலையாக்கும். வரலங்கம்மா. வர வர கொழுப்பு அவளுக்கு சாஸ்தியா போச்சு. வரட்டும், பேசிக்கிறேன். அறுவக்கட்டவா அறுவக்கட்டவா, இன்னும் காணும். எப்போ நேரத்துல வந்துருவா, இன்னைக்கு இன்னும் வரல. அவங்க வேற பசி தாங்க மாட்டாங்க. அத்தே, வாடி உள்ள வா. அத்தை சீக்கிரம் டிஃபன் கொடுங்க, இத்தனை நேரம் சாப்பிடாம இருந்த மாமனோட என்னத்துக்கா உங்க? சாரிங்க மாமா, அது வந்துங்க குளிக்கிறப்போ அழுக்கு தேய்ச்சு குளிக்க லேட் ஆயிடு. அப்பா மாமா சிரிச்சிட்டாங்க, கோவம் எல்லாம் போயிருச்சுங்க. நான் எப்போ மேல கோவப்பட்டேன்? என்ற மேல கோவம் இல்லீங்களா மாமா? எல்லாம் அத்தை பண்ற வேலை. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா தானே சாப்பிடுவா, அதான் வரட்டுமே காத்துட்டு இருந்தேன். என்ன பேசிட்டே சாப்பிட்டா ரெண்டு இட்லி அதிகமா சாப்பிடலாம் தான். உன்ற அத்தைய கூப்பிட்டா அப்புறமா சாப்பிடறேன் பா. அம்மாவை கூப்பிட்டா பசிக்கலன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஊட்ட பொறுத்த வரைக்கும் பசிச்சாலும் பசிக்காட்டியும் நான் கூப்பிட்ட உடனே என்கூட உட்கார்ந்து சாப்பிட ஒரே பாட்டி நீ தானே. எத்தனை நாளைக்கு தான் நீ என்கூட உட்காந்து சாப்பிட போற? இன்னும் 6 மாசமோ 1 வருஷமா, எப்ப இருந்தாலும் நீ அடுத்த வீட்டுக்கு போறவ தானே. சாப்பிடு. அடுத்த வீட்டுக்கு தான் போகணுங்களா? இல்லைங்க, நம்ம வீட்லயும் ஒரு பையன் இருக்கிறானுங்க. தப்பா சொன்ன மன்னிச்சுக்குங்க. அட, சரியா தானே சொன்ன? நான் பார்த்தது தப்பா போச்சாக்கே. சாம்பார் பிரமாதமா வச்சிருக்கிற. தம்பி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு. அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு வரி எழுதி போடுங்க, வரட்டும். கண்ணாலத்தை கண்ணுலதான் பார்க்க முடியலன்னாலும் மோள சத்தத்தை காதலியாவது கேட்டுக்கிறேன். கதிர் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரட்டேன், கண்ணாலத்து வச்சுக்குவான். சந்தோஷம் தானே?
சார் இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு செய்ய முடியாது சார் சார் எவ்வளவு சார் என்னால செய்ய முடியாது சார் இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு செய்ய நான் செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு வேலையை சொல்ல மாட்டேன் சார் செய்ய முடியாது இந்த ஒரு வேலை எனக்காக செய்ய சார் நான் செய்ய மாட்டேன் ப்ளீஸ் சார் டேய் அட பாய் டேய் சொல்லுடா டேய் டேய் என்ன அடிச்சு போடுடா வேணாம் டேய் டேய் நான் செய்ய மாட்டேன் ப்ளீஸ் டேய் டேய் என்னடா இது போடா போடா போ டேய் டேய் சும்மா இருக்க மாட்டியா போ அவன அனுப்பிச்சீங்க அவனுக்கு உனக்கு என்னடா தகராறு அண்ணா சும்மா இருண்ணா அஞ்சு வருஷமா உனக்கு வந்து டீ செலவு காபி செலவு வீடு செலவு ரெண்டு கூடையில படம் பாக்குறது எல்லா செலவும் நான் பண்ணிக்கிறேன் ஆனா இது வரைக்கும் ஒரு வேலை கொடுத்தது இல்லைங்கண்ணா சரி இன்னைக்கு தான் ஒரே ஒரு வேலை கொடுத்துருங்கண்ணா மாட்டன் ஓடுறானுங்கண்ணா அடா அவன் சொல்லி செய்யலன்னா எங்கிட்ட சொன்னா நான் செஞ்சுட்டு போறேன் நீங்க எப்படி இந்த வேலையில செய்ய முடியும் அட எந்த வேலையா இருந்தா என்னப்பா போனா முதல்ல நான் ஒண்ணுக்கு போக முடியாது டூ சைடு போக முடியாது அதை தவிர எந்த வேலை வேணாலும் செய்யலாம் இந்த வேலையில எப்படி நீங்க செய்ய முடியும் அட சத்தியமா செய்யற சொல்லுப்பா சத்தியமா அப்புறம் வந்து வேலை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது இந்த ஊர்ல நான் பொதுநல தொண்டை அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா தள்ளிக்கோரு எது பக்கத்துல இரு அந்த கிணத்து மாட்டு பாருங்க ரெண்டு பிள்ளைங்க பேசிட்டு இருக்குங்களா அதுல இந்த பச்சை கிளி மாதிரி ஒன்று பாருங்க அது பேரே பச்சை கிளி தான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலேங்க நம்ம சம்சாரம் வேற ஊருக்கு போயிட்டாளுங்கண்ணா அதனால ஒரு பதினோரு மணி ஆனாலும் பரவாயில்லைங்க ஊர் இறங்கினதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்காரன் தெரியாம சாமி எல்லாம் மறு குளிச்சுட்டு அவன் வீட்டுக்காரன் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணா இது நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ஒத்து வராதுன்னு நீ சத்தியமான நீங்க மாத்தி 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 பேசிட்டீங்க வேலை சொன்னீங்கண்ணா வந்து சொன்னீங்க அவனையும் துரத்தி எப்படி பச்சைக்கிளி உன் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் வருதுப்பா நெஞ்சி நிலே நெஞ்சி நிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே தேங்க்ஸ்ண்ணே அவங்களை என்னமோ அழைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப புகழாதப்பா எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது ஆனா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்னங்கண்ணே அந்த பொண்ணு எங்க போனாலும் புருஷன் கூட தான் போகுமாமா நீ வேற அந்த பொண்ணு எப்படி இருந்தா கண்டிப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டியா ஆமா சரி வாங்கப்பா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு பாரு ஆட எங்க உள்ள போற யோ அந்த ஆள் முதல்ல வெளியே வர சொல்லியா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறான் அந்த ஆள யோ பெரியவரே அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு தொடப்பக்கட்ட பீகிற மாதிரி பொரட்டி பொரட்டி அடிக்கணும் உருட்டுட்டும் புரட்டுட்டும் நான் வேண்டாம் சொல்ல ஆனா ரோட்ல போட்டு உருட்டுச்சுன்னா ஊருக்குள்ள விஷயம் லீக் ஆயிரும் அப்புறம் போற வரவெல்லாம் என்னன்னு கேட்பான் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கண்ணா எனக்கு மான ரோஸ் எதுவுமே கிடையாது நான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பேன் ஆனா அது குடும்ப பொண்ணு நாளைக்கு குளிக்கு போகணும் தண்ணி எடுக்க போகணும் ரேஷன் கடைக்கு போகணும் அப்புறம் இதே சாக்கு வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவனால ட்ரை பண்ணுவேன் அதுக்காக ஒண்ணு சும்மா சொல்றியா எதுக்கு சும்மா வேணும் எதுக்கு சும்மா வேணுங்க எதுக்கு இப்ப கத்துறனே இல்லண்ணே செருப்பு தொடப்பக்கட்ட உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தி அடிச்சிருந்தீங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா ஓ இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் தோணுது வீட்டுக்காரங்க பர்மிஷன் கேளுங்கண்ணே நான் எஸ் ஏப்பா இது நல்ல ஐடியாவா தெரியுது நீ என்ன நினைக்கிற இது நல்ல ஐடியா தாங்க வெளியில எடுத்து நாலு பேர் தெரிஞ்சிருங்க சரி அனுப்பு வருது என்ன பூவை கையில சுத்திருக்க பெரிய மன்மத குஞ்சா நீ போமா போ ஐயோ பின்னிட்டு வா போ உள்ள போய் உன் வேலையை கேட்டு போ கதவ சாத்திடலாங்க அப்பதான் அவன் எங்கும் ஓட முடியாதுங்க அவ்வளவுதான் அவ பின்னிடுவாங்க கையகளை உடச்சு போட்டுருவாங்க வாழை தண்டு இல்ல வாழை மரத்தை கொடுத்தாலும் கூட உன் பொண்ணாட்டி எரிச்சிருவான் பாத்தீங்களா என் பொண்ணாட்டி பத்தி நீ ஆமா அண்ணா என் பொண்ணாட்டி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது அவ தைரியசாலி ஆமா அண்ணா திறந்து விட்டலண்ணா இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவானே வாஸ்தவம் தெந்தலண்ணா போயிட்டு வரேங்க அண்ணா என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டானே பத்திரகாளி சூழா இது மாதிரி உன் பொண்டாட்டி கையிலேயே போ தாடி பேடி வெளிய வாடி மூஞ்சில முடிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு உனக்கு பாட வருட்டுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் இதை கண்டாவது இனிமேல் நீ பொழைச்சுக்க சரிங்கண்ணா சரி அண்ணே என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தான் நான் போவீங்க ஆமா இல்ல
போகும்போது அவசரத்துல ஜாக்கிட்ட மறந்துட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இன்னொரு பச்சையும் வர சொல்றீங்களா? மாமா மாமா எங்க இருக்கீங்க? வாடா மாப்பிள்ள வரணுங்கோ. தப்பி போறந்த அவன கருப்பா இருந்தாலும் அந்த தாதியில கரெக்டா இருக்க ஒரே ஆள் நீ தாண்டா. உக்கார். குழந்தை ஒன்ற பிறந்த மாதிரி இருக்குடா. நான் என்ற ஐயமாறீங்க ஏண்டா மாப்பிள்ள? என்னங்க ஒன்ற ஊர்ல சேரிக்கார பய ஒருத்த அப்படி இப்படி தகராறு பண்ணிட்டு இருந்தானு என்ற பண்ணிங்க அவன அடிச்சு நோறிக்கு ஓரம் கட்டி விட்டுமுங்க. ஆமா ஏங்க மாமா உங்க ஊர்ல ஒருத்த அதான் சேராத பய 25 வருஷமா பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தானே அவன் என்ன பண்ணீங்க? அழுவாத கண்ண போய் எடுத்தா நல்ல தடபுடல நடத்தி போடுறா. சரிங்க தானே? ஆமாங்க மாமா. வந்துடுறோம் விடு சாப்பிட்டு தோட்ட வரைக்கும் போட்டு. சரிங்க மாமா. தெரியுமா அனுபவிச்சு இவனை இதோட விட்டோம்னா நாளை ஓரம் போனவர்கள் நடுவில் வந்து நாயம் பேசுவாங்க சாதியில சொல்லப்பட்டு சம்பந்தம் பேசுவாங்க. நிலத்திலிருந்து வர தண்ணியை நீங்க மொண்டு குடிச்சா நல்லது, இவங்க மொண்டு குடிச்சா தீட்டா.
எங்கடா தீட்டு, எதுலடா தீட்டு, ஏன்டா அப்படி தீட்டு தீட்டுன்னு சொல்லி புத்திய தீட்டா விட்டுட்டீங்க, அறிவு தீட்டா விட்டுட்டீங்க. அப்படியே அதை தீட்டுன்னு பார்த்தா ஒன்றரை காலான்னு எட்டு மிதிச்சே இல்ல, அப்ப ஒன்றரை கால தீட்டுப்பட்டிருக்குமில்ல, இப்ப இந்த கால என்றா பண்ண போற? முட்டாத்தனமா நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட. குழந்தைய காப்பாத்த இவனுக்கு எதுக்கு தான் தண்டனை? அவன் என்ன நியாயம் பேசுறது? புரியுது அவனை. மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இத்து போயிடுவான். இன்னைக்கு இந்த ஊர் ஒன்றரை பேச்சு கேட்கலாம், ஆனா இதே ஒரு நாளைக்கு ஒன்றரை பேச்சு கேட்கும். டேய், நான் இத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். காலை தீ கூட புள்ள உடல் போல் இருக்கே, சும்மா மேல வச்சு எடுத்துருக்கேன் திரட. ஆனா சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும் இருந்ததுன்னா போய் சேர்ந்துருவேன். மாமா. என்ன மாமா, நாத்தம் இந்த வீச்சு வீசுதே? டிஞ்சர் வாசமா? நான் ஏதோ காலை புழுத்து போச்சோன்னு நினைச்சேன். தீ ரூபத்தில் உங்களுக்கு தீங்கி வந்துச்சுங்களே மாமா. நம்மளுக்கு என்ன ராசிங்க மாமா? ராசி என்றா ராசி, நல்ல சாதியில பிறந்திருக்குமே, அதை பத்தி யோசி. உங்களுக்கு இன்னும் கொலைப்படங்களே, ஆளையே தூக்கி தீல போட்டுருக்கணும். அதுக்கு இல்லைங்க மாமா, பழைய எம்ஜிஆர் படத்தில் வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. ஒரு 10,000 ரூபா அந்த கொடுங்க மாமா. டவுனில் போய் ஒரு வீல் சேர் வாங்கிட்டு அப்படியே தள்ளுறதுக்கு ஒரு சிறு வயசு நர்ஸாக பிடிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்குடா வீல் சேர் தள்ளுறதுக்கு நர்ஸுங்க? முடிஞ்சால் நான் நர்ஸை தள்ளிக்க வேணுங்க. கண் போன போக்கிலே கால் போனையா மாமா வந்திருக்காங்க. நான் இருக்க சொல்றதா போக சொல்றதா என்னன்னு கேள்றா? என்ன விஷயம்னு கேக்குறாரியா? அது வந்துடா. அடா அங்க சொல்லிய. அடா ஐயாவுக்கு தெரியாத அங்க சொல்ல போறா. ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக வருஷா வருஷா உங்க மூணாம் பங்காளி காலில் சலங்கட்டியாடு குண்டத்து காலுக்கு பொங்கல் ஆரம்பிச்சு வைப்பாரு. அதாவது ஜாதி சண்டை மத சண்டைன்னு 25 வருஷமா கோயில பூட்டியே வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயா உங்க மூணாவது பங்காளி கூட இப்ப இல்லீங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் கோவில திறக்கிறதுக்கும் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் காலில் சலங்கை கட்டி ஆடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணணுங்க. எதே இவரே இந்த காலில் சலங்கை கட்டிட்டு ஆடணுமா? யோ, ஆனாலும் உங்களுக்கு ஊர்ல இல்லையா? வாஸ்தவம் தான், கோயில் திறக்கணும். நான் கோயில் திறந்தா கோயிலுக்குள்ள வரவன் தான் கோயிலுக்குள்ள வரணும், வெளியே நிக்கிற வெளியே தான் நிக்கணும். சந்தனம் இருக்காது மணக்கமுடா, சாக்கடை இருக்காது நாறுமுடா, ரெண்டு உணசாத அதுக்கு என்றா பேரு? வீதியில வந்தவன்டா அவன், என்ன சாதின்னு தெரியாது. அவன் பேச்ச விட்டு இந்த ஊரை ஆடுறீங்கல்ல, இந்த ஊர் கோயிலே வேண்டான்ற. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு கோயில் வேணும் இல்லைங்களா? நீ கோயில் வேணும்னு நினைக்கிற, நான் என்ற கொலை வேணும்னு நினைக்கிறேன்டா. பொண்டாட்டியோட புழைக்க வந்த நாய், அவன் இந்த ஊரை விட்டு துரத்தணும். நீங்க எல்லாரும் பூர்ணமா என்ற பேச்ச கேட்கணும், அப்பா திருவிழா நடக்கும். இல்ல ஊர் நாசம் போயிருமாடா, போயிருங்க எல்லாரும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஊருக்குள்ள சாதி மத சண்டை இல்லாம நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருக்குமுங்க. ஊரா ஊர் ஊர் போட்டுருவோம்டா. மாமா என்னடா பிரீகான்ஸ் நெப்போலியன் நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாடேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்தில் இருக்கிறோம்.
வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். உள்ளே இருந்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கேன். என்னை மட்டும் வெளிச்சத்துக்கு போடாங்கிறீங்களா? போறேன், நீங்க இருட்டுலயே இருங்க. ஆனா உங்களுக்குன்னு கடைசி சீர் ஒன்று வரேன், அதுக்கு ஒரு நாலு பேர் வேணும், அது மிஸ் ஆயிருமேனு பாக்குறேன். ஒரு 100 ரூபா தான் கொடுங்கம்மா தண்ணி. போட வெளிய. ஓகே. கொஞ்சம் கூட மாறலங்க. ஐயா, இதெல்லாம் மீறி அவன் பண்டிகை சாட்டினா கூட நம்மளெல்லாம் கோயிலுக்குள்ள விட மாட்டானுங்க. இன்னும் அவன் ஜாதி வெறியனாவே இருக்காங்க. வணக்கங்க. இதுல என்னையா யோசனை? கோயில திறக்கணுங்க, பண்டிகையை கொண்டாடணுங்க. ரோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வந்துட்டுமே, நாமெல்லாம் ஒன்னாயிருவோம். ஊர் சந்தோஷமா இருக்க, இல்லைன்னா சங்கடமா தான் இருக்க. ரோசனை பண்ணி பாருங்க. ஐயா, வருஷா வருஷம் நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிக்கிட்டே 25 வருஷம் ஆகி போச்சுங்களே. ஐயா, கோயில்ல இருந்தா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தினங்க ஐயா, அப்பத்தான்யா ஊர் நல்லா இருக்கும். 25 வருஷம் ஆச்சுங்க, குண்டத்துக்காளி கோயில்ல இருக்காளா இல்லையானே தெரியலீங்க. அவ கோவப்பட்டா ஊர் தாங்காதுங்க. புத்தூர் பட்டியல 10-15 பேருக்கு அம்ம போட்டிருக்குதுங்க, அது ஆத்தாவோட குறைதான்னு எல்லாரும் நம்புறாங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்க தாங்க, நீங்க தான் சலகம் கட்டி ஆடி ஆத்தா கோபத்தை தீக்கணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு திருவிழா. ரொம்ப சந்தோஷம்ங்க. போகும்போது பெரிய கைத்தாங்களா கூட்டிட்டு போயிருச்சு. வாங்க, சுருக்க சுருக்கமா காயப்படாதவ சொல்லிருக்கேன், நீ போய் பஸ் மாட்டு தண்ணி தான் போ. சரிங்கம்மா. என்ன மாமா வந்திருக்காருங்க? அதுக்கு என்ன போ சொன்ன சொல்லி போட்டேல அம்மா. பாப்பா, எதுக்கு இவ்வளவு நேரம்? அது சரி, ஸ்டேஷனுக்கு ஆர்கண்ட் வந்தது, ஏன் இவ்வளவு லேட்டு? இந்த லொள்ளு பெரியப்பா தான் வந்தாரு, பத்தாவதுக்கு ட்ரெயின் வேற லேட். அம்மா அப்பா எங்க? அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க, போய் குளிச்சுட்டு வா. ஓகே. என்னடி,
காலையில வந்தேன்ப்பா. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதா? ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுப்பா. போஸ்டிங் தான் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க. அது கூட மேக்ஸிமம் சிட்டியா தான் இருக்கும். போஸ்டிங் போடுறப்ப போடட்டும், வர முகூர்த்தத்துல கண்ணாலத்தை வச்சிருக்கிறேன். கல்யாணம் எல்லாம் நடக்கட்டும்ப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. போஸ்டிங் கிடைக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடிஸ் வரங்க. சிட்டில ஒரு லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபாரின்ல இருந்து மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ப்பா. சொத்த கட்டுப்பாட்டுக்காக சிட்டில ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரே இடத்துல 50 ஏக்கர் நிலம் தேவைன்னு சொன்னாங்க. சும்மா இல்லப்பா, என்னையும் பார்ட்னர் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஃபேக்டரி பெருசா வந்தா 1000 பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ப்பா. உங்களை நம்பி வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. ஏன் பேசாம இருக்க தம்பி? படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான். போலீஸ் வேலையை விட தம்பி சொல்றது நல்லதா தான் படுது. நமக்கும் தோட்டம் தரவும் நிறைய இருக்கும்போது செய்ய வேண்டியதானே. அங்கேயும் இங்கேயும் சுத்தாம ஒரே இடத்துல வேலை பார்க்கலாமல்லோ. பட்டணங்கிற பணக்காரங்கிற நீ படிச்சவன், படிக்காத நாங்க உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிலத்தை நான் காட்டுறேன், வேணுங்கிறத எடுத்துக்க. கண்ணாலத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிடலாம்ல. வை கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே
காதல விழுந்ததா இல்லையா அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா புள்ளையாரப்பா, நான் இவனுங்க மாதிரி ரெண்டு கொழுக்கட்டை கொடுக்குறேன், ஒரு அரை மூடி தேங்காய் உடைக்கிறேன், ஒரு 10 கிலோ சுண்டல் வைக்கிறேன்னா சீப்பா போக மாட்டேன். நீ எனக்கு என்ன பண்றியோ அதுல 50% உனக்கு தந்துடுவேன். அதாவது பாதி பாதி. திருந்தித்தான் நினைக்கிறேன், எதுக்கும் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் டெலிவரியா இருக்குது, காத்துல பறந்துட கூடாது, கல்லு வேற வச்சு வீசிருக்க. விநாயகா சயின்டிபிக் அப்ரோச் இருக்கயா? எங்க மை வாங்கின, எங்க பேப்பர் வாங்கின, எந்த பிரஸ்ல அடிச்ச, கப்பட வீசிட்டியா? நைட்டு டின்னருக்கு வந்துடுறேன். நீ சைவம் தானே, சிம்பிளா முடிச்சிடலாம். சேர்ந்து சாப்பிட போடுறியா? நீயும் பிள்ளையார் ரெண்டு கிளாஸ் வட்டா? ஏன் நீ ஒரு ஹெட் மாஸ்டர்? அட என்னமோ இருந்துட்டு போகுது. நீ பிள்ளையார் கிட்ட என்ன வேண்டிட்ட? என்ன வேண்டிட்டேன்? என்ன பணம் கிடைச்சாலும் உனக்கு பாதி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டே இல்ல? அப்புறம் பணம் கிடைச்சோம் கம்மி நேட்டுறியா? உனக்கு தெரியுமா பிள்ளையார் நிகழ்ச்சி பையனா? ஏன் 1000 ரூபாய் நோட்டு அனுப்பிச்சோம்னா நம்ம பக்த கடகடையா சில்லறைக்கு அலைவானே, அதுவும் இந்த சின்ன கிராமத்துல 1000 ரூபாய் சில்லறைக்கு எங்க போவாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் 500 ரூபாய் எடுத்து எலிகிட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதான் நம்ம நிலம், இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்கலாம். என்னடா பாக்குற? இது ஒரு நிலம், இதுல நாங்க ஃபேக்டரி கட்டணும். போடா. ஏண்டா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நீ எங்ககிட்ட பெரிய பணக்காரன் பந்தா பண்ணிருக்க, அது எங்க கூட படிச்சுக்கிட்டு பழகுவோம் வேற செஞ்சிருக்க. பெரிய ஆள் ராணி. என்னடா அசிங்கமா பேசுற? இந்த ஏரியாவில் நாங்க தான் பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? எங்க எதிர்க்க யார் வந்தாலும் கும்பிடாம போக மாட்டாங்க. என்னடா சொல்றது நம்பலையா? எப்படா நம்புறது? தோல் ஃபேக்டரி கட்டணும், நல்ல தண்ணியோட நிலத்தை காமிடான்னு சொன்னா இப்படி சுடுகாட்ட காமிச்சிருக்கியா? நம்மளா பணத்தையாடி இருக்க போறோம்? சிட்டியில தான் லைசன்ஸ் கிடைக்கல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு உன்னை நம்பி வந்தா இப்படி பிச்சைக்காரன் ஆக்கிட்டா? எப்படா அவனை நம்புறது? ஏய் ஷட் அப்யா, இது மட்டும் தான் எங்க நிலம் நினைக்கிறீங்களா? கணத்தோட பச்சை பசல்னு ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு, வாங்கடா காட்டுறேன், அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கம். ஏங்க மாமா, தினத்துக்கு இத்தனை பஸ் வருதே? அதே உன்னை ஏத்திட்டு போறதுக்கு தான் வேலை பாரு.
அட என்னத்துக்கு கேட்டா நீங்க நேத்து மேல ஒரு ஏர்பிளேன் போச்சுல்ல அதுல இருந்து உடஞ்சு ஏதாவது துண்டு விழுந்திருக்கு அதை தேடி எடுத்துட்டு போறக்காக வந்திருக்கிறானுங்க மேலுக்கு போடுற ஒன்றை நான் துண்டை தேடுறக்கு இத்தனை பிளசுங்களா அட மேல போடுற துண்டல்ல உடஞ்சு விழுந்த துண்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்கடா டேய் இப்பவாது என்ன பணக்காரன் ஒத்துக்கங்கடா சரி நீங்க இறங்கி வயலெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுங்க ஒரு பய கூட ஒண்ணுமே கேட்க மாட்டான் வெரி குட் பிளேஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ என் பொசிஷன் அப்படி சரி சரி எல்லாம் அளந்து முடிங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் ஓகே தண்ணி உள்ள இடம் மூணே மாசத்துல ஃபேக்டரி கட்டி சிஎம் கூப்பிட்டு ஓபன் பண்ணோம் ஆமாண்டா இன்ஜினியர் இமிடியட்டா மெஷர் பண்ணுங்க ஓகே சார் டேய் பைய காட்டுட்டு மேலே நில்லுடா போடா யாரா நீ வேலைக்காரனா வேலைக்காரனா சொல்றா காட்டான் யார பாத்திர காட்டான விளைஞ்ச காட்டுக்குள்ள ஒரு வெறுங்காலோட மதிக்கிறதுக்கே யோசிப்போம் நீங்க செருப்பு காலோட மதிக்கிறீங்களா இன்னும் ஒரு எட்டு எடுத்து வச்சீங்கன்னா மாமட்டியிலேயே போட்டு தள்ளிடுவேன் டைரி மாதிரி தான் இறங்குடா பாக்குறான் ஏய் என் மேல கைய வைக்கிறியா இதெல்லாம் காப்பு காத்த கைடா ஏடா ஏய் அறிவு கிட்ட கிழவா இவங்க எல்லாம் யாரும் நினைக்கிற ஓமனம் கட்டுற உனக்கு கோடீஸ்வரங்களை பத்தி என்ன தெரியும் பழைய பேப்பர்ல பலகாரம் சாப்பிடுற உனக்கு படிப்பு பத்தி என்ன தெரியும் கதிரு கூட வந்தவங்க எல்லாம் நெல்ல மோதிக்கிறாங்கப்பா கொஞ்சம் மேல ஏற சொல்லு அவங்க மிதிப்பாங்க அடிப்பாங்க ஏய் நீ முதல்ல மேல ஏறு ஏதோ பேச்சுக்கு பெரிய பாடு கூப்பிட்டா பெரிய வேலை எல்லாம் செய்யறியா கதிரு என்ன டேன்னு வேணாலும் கூப்பிடு ஆனா நெல்ல மோதிக்கிறது நிறமாச கர்ப்பிணியை மோதிக்கிற மாதிரிப்பா மேல ஏற சொல்லுப்பா எங்க அப்பா சொத்து நீ யாரு அவங்க மேல ஏறு சொல்றதுக்கு என்ன அவமானப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா ஏ ஏரியா மேல அவங்கள மேல ஏற சொல்லுப்பா ஏரியா மேல அப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் நம்ம நிலத்துல சுத்தி பார்க்கும் போது இறங்க உடனே சொல்றதுக்கு இவன் யாருப்பா ஆற பாத்திர கை உங்க கல்லு முழுமா கலந்த நிலத்தை கதிர் வளர அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உழைக்கிறவங்க நெத்தில பேர் தாண்ட வரணும் ரத்தத்தை வர வச்சுக்கீங்களா அப்பா அனாவசியமா பேசுறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க நாடு உங்க கையால சோறு தின்னுட்டு இருக்கு அறிவு கட்ட பசங்க காமிச்சல விட்டு போட்டு விளைஞ்சல தண்டா வேலை நீங்க எல்லாம் சோறு திங்கிறப்ப அது சோறுங்கிற நினைப்பே உங்களுக்கு வராதா ஆனா நாங்க சோறு திங்கிறப்ப நல்ல தண்டா நினைப்போம் நீங்களை வெளியே போங்கடா நீ வீட்டுக்கு போ ஆனந்த் போகாதீங்கடா டேய் நில்லுங்கடா டேய் ஆனந்த் இனிமேல ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உன சிட்டி பக்கம் பார்த்தேன் ஷூட் பண்ணுவேன் மரியாதை தெரியாத பசங்க அப்ப மன்னிச்சிருப்ப என்னப்ப அவன் செஞ்ச தப்புக்கு நீ போய் தப்பு ஆறு பண்ணாதான் என்ன தப்பு தப்பு தானே மன்னிப்ப மகன் கேட்டா என்ன அப்பன் கேட்டா என்ன சின்ன பசங்க போக போக சரியா போயிரு சிவகாமி யாரு போறது நம்ம கதிர் தானுங்க என்னத்துக்கு இப்படி அவசரமா போறா அம்மா நம்ம ஐயாவுக்கும் கதிர் ஐயாவுக்கும் ஒரே தகராறுங்க பெரிய வில்லங்கத்துல போய் முடிஞ்சிட்டீங்கம்மா தகராறா அவன் நட மாறும்போதே நினைச்சுங்கன்னு கதிரு அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனா நீ ஊரு கிளம்புறது மட்டும் எனக்கு தெரியுது ஏதா இருந்தாலும் அப்பா வந்துடட்டும் அப்பனா அவரா மரியாதை என்ன தெரியுமா அவருக்கு யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரியுமா அவரோட நீ இருந்து எப்படி அப்போ கதிரே கதிரே கதிரே
ஏன் இந்த ஆத்திரம்? ஒரு மனுஷனுக்கு முத எதிரியே கோபம் தான். அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கணும். இல்லையேன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாரும் எதிரியாத்தான் தெரிவாங்க. இப்ப என்னாச்சு உனக்கு? முதல் எதிரி அந்த வாக்கு மாறின அப்பந்தான், அதுக்கப்புறம் தான் கோபம். அப்படி சொல்லாத கண்ணு, என்ற மவனோட வாக்கும் மாறாது மரியாதையும் குறையாதுன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் போனா எல்லாம் ஆறி போயிரு கண்ணு. உன்ற கோபத்தை சொல்றேன். ஏப்பா, கோபங்கிறது ஒரு மனுஷனை கொலகாரன் ஆக்கி போடும், நல்லவங்களை கெட்டவன் ஆக்கி போடும். மொத்தத்துல கோபங்கிறது ஏமே நம்ம உசிரியே குடிச்சு போடும். கொஞ்ச நேரம் டிவி பாரு, இல்லைன்னா புக்கப்படி. தப்பா ஆறு செஞ்சாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். நடந்ததையே நினைக்காத கண்ணு. முதல்ல ஒரு வா சாப்பிட, எல்லாம் சரியாயிரும். கதிரே இந்தப்பா சாப்பிடப்பா. சாப்பிடு சாப்பிடுங்கிறியே, என்ன நடந்தாலும் உனக்கு சாப்பாடு தானா? பேசுனீங்க அப்ப நம் மக அடிச்சுட்டாங்க, அசிங்கம் நடந்துடும். புறப்படலாங்கிற முடிவோட தான் பொட்டியோட போறேன். தம்பி எங்க போயிட போறா? புள்ளைனா அப்படி இப்படி கோச்சுக்கிட்டு போறதுதான். கோவம் தீர்ந்த உடனே தன்னால வந்துருவான். நீ உள்ற போகண்ணு. வணக்கங்க. இதுவரைக்கும் நான் யாருக்காகவும் இறங்கினது இல்லை கண்ணு, இப்போதான் முதல் முறை உங்களுக்காக இறங்கி இருக்கிறேன். எங்க ரயில் அடித்தானே போறீங்க? உட்கார கொண்டு இறக்கி விட்டுறேன். அட என்ன கண்ணு பாக்குறேன், நானும் உள்ளூர்காரன் தான், உட்கார போலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்ணு. அட நெல்லு கண்ணு, எல்லாம் கேள்விப்பட்டேன் கண்ணு, உனக்கும் ஒன்றரை அப்பனுக்கு தகராறுன்னு. கை காலை பொறிக்கும் போய் கை நட்டு அடிச்சு விட்டானாமா? தலைக்கோசத்தை புள்ளை கை நிட்டு அடிக்கலாமா கண்ணு? அதெல்லாம் தப்பு கண்ணு, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறி வளர்ந்தான் போச்சு. சரி அப்பந்தானே கண்ணு அடிச்சா, இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு போய் கோச்சிட்டு பொசுக்குன்னு பொட்டி தீட்டு வந்துட்டியே. ஆ அப்ப நான் ஆளு மோசக்கார, எனக்கிடமோ வாயில கண்டபடியில் வருது. நீங்க வேற நியாயம் பேசுங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் சொத்து கண்ணு, சொத்து. சொத்துக்கு மட்டும் அப்பனாவது மகனாவது அண்ணனாவது தம்பியாவது, குறையுது நினைச்சா கொள்ளத்தான் செய்வானுங்க குற மாசத்துல பிறந்தவனுங்க. ஆனா நீ கோடி கோடியா கொட்டி கொடு, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பரம்பரையா பணக்காரன் கண்ணு. இந்த ஊர் இருக்குத மட்டமானதான் மகானா நினைச்சிட்டு இருக்குது. என்ன பண்றது எல்லாம் நேரம். எனக்கு என்னமோ கண்ணு, நீ கோச்சிட்டு ஊரை விட்டு போறதை விட புத்தாலி தனமா அந்த அயோக்கிய அப்பறம் கூட இந்த ஊர்ல வாழ்ந்து காட்டு நல்லதுன்னு தோணுது. யோசிச்சு பாரு, உனக்கும் தோணும். சார் எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே, எனக்கு அவ்வளவு வசதி இல்லையே. நான் இல்ல கண்ணு, எங்கிட்ட எல்லாம் பணமா? என்ன கலாச்சாரம் காய்ச்ச பணம் கேட்கறியா, இல்ல கள்ளக்கடத்துக்கு பண்ண பணம் கேட்கறியா, கம்பெனி ஆரம்பிக்க பணம் கேட்கற? டபாரு கண்ணு, எங்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட படிப்பு இருக்குது, எத்தனை ஏக்கர் வேணும்னு கேளு, எழுதி வச்சு போடுறோமேல. ஆட நீ கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உன்ட கையேந்த போறது அப்புறம் முதல்ல உன்ற அப்பனை உன்ட்ட கையேந்த வைக்கிறேன். என்ன கண்ணு சொல்லுங்க சார், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ பெருசா ஒண்ணு பண்ண வேணா ராசா, நீ எனக்கு வாரிசா வருவியா?
எனக்கு நேரில் அனுப்பியா? இந்த பட்டு போன மரத்து ஓரமா இருப்பியா ராசா? வண்டிய உங்க வீட்டுக்கு திருப்புங்க சார். தப்பு கண்ணு, நம்ம வீட்டுக்குன்னு சொல்லு. உக்காரா சார் கார்ல, அடிச்சு ஓட்டுறா. தாலை ஆட்டிட்டு நிக்கிறான் கண்ணு. ஆ காரை தேரு நினைச்சிட்டேன். என்ன இருந்தாலும் மாப்பிள, நீங்க செஞ்சது தப்பு தப்பு தான். வாய் இருக்குன்னு வீரம் பேசினா பத்தாது, வால் எடுத்து சண்டை போடணும். மாமா, வாய்க்கு வாய் நம்ம சாதி நம்ம சாதின்னு சொல்லிவிட்டு அவன் எந்த சாதியில பிறந்தான்னு கூட தெரியாம அவனை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டீங்க, என்ன அர்த்தம்னு தெரியணும்ல? பங்காளி, தேர் எடுக்க போனோம்னா முன்னாடி வடத்தை பிடிச்சு எடுக்கணும் பங்காளி, பின்னாடி வாழை பிடிச்சு எடுக்க கூடாது. நிறுத்துறா என்றா பேசுறீங்க? எடுபட்ட நாய்களா, பச்சை தீங்கிறவன வாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க இருந்த பஞ்ச மொழிக்கு வந்தவன் இன்னைக்கு பல்லக்கில் போயிட்டு இருக்காண்டா? பரதேசி நாய்களா, 25 வருஷமா இரும்பாட்டமா இருந்துட்டு இருக்கான். கரைக்கவும் முடியல, உருக்கவும் முடியல. ஊருக்குள்ள நாய் நாயோட இல்ல, பேய் பேயோட இல்ல, பசுவும் பண்ணி ஒண்ணு தந்த மாதிரி எல்லாம் கலந்து நிக்குது. அசைக்க முடியாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனை அடிக்கிறதுக்கா தாண்டா? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்து வழி பண்ணிட்டு இருக்க. வழி தெரியாம போனவெல்லாம் வாரிசா கொண்டு வரதுக்கு நான் வக்கத்தை பயல. பெரிய ஆலமரத்தை வெட்டி சாக்கினா கோணாலி மட்டும் போதாது, அந்த மரத்தை அந்த ஒரு கிளையை வெட்டி அதுக்கு புடி போடணும். அப்பதான் மாப்பிள்ள அந்த மரத்தை ஈஸியா வெட்டி சாக்க முடியும். என்ற உசுறு போறதுக்குள்ள அந்த சாதி கட்டவன் அவன் சந்ததி வச்சே சாகடிக்கண்டா. ரொம்ப சந்தோஷங்க மச்சான். மாப்பிள, நீங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு சட்டி பானையாவது வெவ்வேறையா இருக்குது. மச்சான் மன்னிச்சிருங்க, நாங்க புறப்படுறோம்ங்க. வரங்க. கேனுங்க, சாப்பிட்டு போங்க. எனக்கு பசிக்கல. வேண்டாம், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. தம்பி, எனக்கு பசிக்குது, வாகன்னு சாப்பிடலாம். அம்மா, நான் வந்துட்டேன், நீங்க சாப்பிடுங்க. அடாடாடாடாட, சாம்பார் மணக்குதா, சிவகாமி கை மணக்குதான்னே தெரியல. இத பாருங்க, இனி ஏதாவது பேசுனீங்க அப்ப நம்ம மகன் அடிச்சுட்டாங்க அசிங்கம் நடந்துடும். நடந்தது மனச பெசையற விஷயம்தான் கண்ணு. எவ்வளவு நேரம் தான் சோத்தையே பெசஞ்சுக்கிட்டு இருப்பேன். ரெண்டு வாய் அள்ளி போடு சாமி, ராத்திரில தூக்கம் வராது. அப்புக்கு கழுத்து மடிக்கு சாப்பாடு அனுப்பிச்சாச்சா? ஆச்சுங்க. இவ்வளவு பெரிய பங்களாக்கு இனி நீதாங்கன்னு வாரிசு. வாகனு, நீ கோடிச்சனுக்கு மகனா போற. நான் கோமணம் கட்டினா கூட நீ கோடிச்சுட்டு தான் போடணும். அதுல எந்த குழப்பம் வரக்கூடாது. இந்த மார்க்கில் பக்கத்து பட்டணத்துக்கு அமிச்சு சோறு கொடுக்குற காரெல்லாம் கொண்டு வாங்கறான்னு சொன்னேன். இவ்வளவுதான் இருந்ததாமா, கொண்டாந்து நிறுத்திருக்கானுங்க. இந்த ஃபோர்டு காரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது கண்ணு, ஆனா நான் போல்டான ஆளு கண்ணு. இந்த மாருதி காரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது கண்ணு, ஆனா வார்த்தை மாதிரி பேச மாட்டேங்கண்ணு. உனக்கு எந்த கார் பிடிக்குது ஏறி கொஞ்சம் ஓட்டு கண்ணு. ஒரு 10 நாள் டைம் கொடுக்கண்ணு, கப்பல் இருந்து காரை இறக்கி விடுறேன். என்ன கண்ணு? உங்களை தெய்வம்னு சொல்றதா, கடவுள்னு சொல்றதா, சாமின்னு சொல்றதா? நான் சாமியெல்லாம் இல்லை கண்ணு, ஆசாமி தான். வா, ஊர்ல பெரிய இன்ஜினியர் அவர் சொல்லியிருக்க. ஃபேக்டரி கட்டத்தான், அதானே உன்ற கனவு? இவ்வளோ நல்லவரியா ஊரே கெட்டவர்னு சொல்லுது. ஊரை விடுக்கண்ணு, ஒன்னு என்ற உரிமை உள்ள மகனாக்கிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் நீ என்ற மகனா மட்டும்தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, எக்கு தப்புல அப்பனும் மௌனம் ஆத்தங்கரில் பார்த்துப்பீங்க, ஸ்லோ மோஷன் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துப்பீங்க. நான் ரோட்டர்மா வைக்கிற குச்சேசை வாங்கி சப்பீட் போகக்கூடாது பாரு, அதுக்காக தான் தெளிவாக பேசிக்கிறேன்.
முடி பண்ணி சொன்னீன்னா சம்பிரதாயப்படி அப்பமா உரை பிரிச்சுட்டு சாஸ்திரப்படி ஒண்ணு என்ற மகனாக்குவேன். என்ன சொல்ற? தேன் சாப்பிட வெள்ளம் இருக்கு, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அது அப்படி போடு, பஞ்சாயத்தை கூட்டி பைசல் பண்ணிடுற. ஆடா தண்டோரவ பாகன். ஐயா பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க, வணக்கங்க. பாருங்க. பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சுங்க, பந்தல் போடுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சுங்க. பையன் எங்க இருக்கிறானே தெரியலங்க. அவ எங்கேயும் போல, இங்கதான் இருக்கிறான், தப்பான இடத்துல இருக்கிறான். தப்பான இடம்னு தெரிஞ்சா வந்துருவானுங்க. தெரிஞ்சுக்குவானா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு வயசும் இருக்குங்க, படிப்பும் இருக்குங்க. என்னதான் வயசு இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் சில சமயத்துல தப்பு தப்புன்னு தெரியாம போயிடும். சரிங்க, செய்யறது தப்புன்னு சொல்லி கூட்டி வந்துடுறேன். கிழக்கு வீட்டுக்காரமா பேரனும் பெரியவர் மாணிக்கவாசையா மகன் கதிர்வேலு அப்ப மக உறவை பிரிக்கிறதுக்கு மகனே பஞ்சாயத்து கூட்டிருக்காரு. எல்லாரும் மறக்காம பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்கோ. என்றாது இது என்ன பஞ்சாயத்து பண்ற இடமா இல்ல பஞ்சாமரத்தை பேசுற இடமா? சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறானுங்க, சட்டு புட்டுன்னு பைசல் பண்ணுங்க, சோழி இருக்குது. என்ற பையன் எவ்வளோ நேரம் நிக்கிறது? கூட்டு போகணும். சின்னையா ஊர் வழக்கப்படி நீங்க அவர் மக இல்லைன்னு சொல்லிட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திட்டு பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ஐயா அதே மாதிரி நீங்களும் சின்னையா உங்க மக இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திங்க, மன்னிச்சிடுங்க. இன்னிலேந்து இல்ல, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த ஆள் எனக்கு அப்பா இல்ல. டேய் அப்பா அப்படி சொல்லாதடா, தப்புடா. டேய் thank you.
ஐயா, நீங்களும் செத்து போனாலும் நீ தான் என்ற மகன். பஞ்சாயத்தார் கூப்பிட்டாங்கன்னு மரியாதைக்காக வந்தேன். உறவு பிரிக்கிறதுக்காக இல்ல. நான் ஒன்ற அப்ப இல்லைன்னு நீ வாயால சொன்ன. நான் தான் ஒன்ற அப்பன்னு ஒன்ற கையெழுத்து சொல்லுது. ஏன்னா இனிஷியல் அப்படி போட்டிருக்க. நீ உயர்வா வருவ, ஊருக்கு உதவியா இருப்பேன்னு உறுதியா நம்பிட்டு இருக்க. காய்கறி பயிரெல்லாம் முத்துன அறுத்துருவாங்க. முத்துன அறுக்க முடியாதது உறவு ஒண்ணுதான். வேடிக்கை பார்த்தது போதும், வீட்டுக்கு வந்து சார். அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, சீக்கிரமா வந்து சார். ராசா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வந்துரு சாமி. மாமா வந்துரு மாமா. அப்பா உனக்கு பேர் சொல்லி வச்சதே கொல்லி வைக்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன அப்பன் இல்ல மகன் இல்லைன்னு? மரியாதை வீட்டுக்கு வந்து சேர். என்ன பாக்குற, நாட்டு மருந்து சாப்பிடறத நல்ல நாள் பார்க்கணும். இறஞ்சல் வந்தா இங்கிலீஷ் மருந்துதான். இவன் என்ன கண்ணு சொல்றது? நீ என்ற மகன் இல்லைன்னு? நீ என்ற மகன் தான், கோடீஸ்வரன் தான். நம்ம முன்னேற்றத்துக்கு வந்தாது முட்டுக்கட்டையா இருந்தான்னு பையே பட்டக்குன்னு முறிச்சு போடணும். இல்ல நம்ம செத்து போயிடணும். டே, ஊர் நல்லா இருக்கு, ரொம்ப யோசிக்காத, பட்டுன்னு முடிச்சு போடு. சார் வணக்கம் சார். பஞ்சாயத்து முடிட்டுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கான ஆர்டர் வந்திருக்கு, ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. அவசியம் எனக்கு இல்ல. இப்படியே வரதா இருந்தா என் குடும்பம் இல்ல உன் இஷ்டம். மாமா உங்களை நான் உயிருக்கு உயிர நேசிக்கிறேனுங்க. பெரிய மாமாவை உயர்வா நினைக்கிறேனுங்க. அவருக்கு முன்னால என்ற கழுத்துல தாலி கட்டினாதான் எனக்கும் பெருமைங்க, நம்ம குடும்பத்துக்கும் பெருமைங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேனுங்க மாமா. அப்போ என்னை விட அவங்கதான் மனசுல பெருசா இருக்காங்க இல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, இந்த மாமா பாட்டி அத்தைன்னு சென்டிமெண்டா மாட்டேன்னு சொன்னா இங்கேயே கிடந்து சாவு. நான் திரும்பி வந்து இந்த ஊர்ல உன்னையே கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைக்காத, அது நடக்காத காரியம். ஆ!
என்ன பாக்குற துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு அத நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா ஜெயிக்கிறேன்டா ஜெயிக்கிறேன் என்னங்க மாமா எதுக்குங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க இப்ப என்னங்க நடந்து போச்சு அவர் போலீஸ் சேரதுக்கா பட்டணம் போயிருக்காருங்க வந்து வரங்க போடுங்களா கண்ணால நின்னு போச்சேன்னு கண்ணை கசக்கிறந்த காலத்துல நாம கவலைப்படக்கூடாது அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா அவளுக்காக நாம அவமானப்பட்டா என்ன நின்னு போன கண்ணாலத்தை முடிச்சிடலாம் நம்ம பையன் தானே பேசினா பேசிட்டு போறான் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நடிச்சுட்டு போற பார் குண்டத்து காலியமா திருவிழா முடியட்டேன் கண்ணாலத்தை வச்சுக்கலாம் வீட்டுக்காரியாடையிலும் இடுப்பு வெட்டி அவங்க கூட தெரியாம கிடக்குறியே இனி அவனால கை பிடிச்சிட்டு உனக்கு தெரியுமாயா அது அப்படி நீ சொன்னேதான் எனக்கு தெரியும் நீ சொன்னேதான் நான் உனக்காக பதிலுக்கு ட்ரை பண்ணுவேன் ஆமா வீட்டுல என்ன குழம்பு செருப்பு செருப்பெல்லாம் கூட குழம்பு வெட்டி போட ஆரம்பிச்சீங்களா நாட்டுல அவ்வளவு பஞ்சமா குண்டத்து காளியம்மன் திருவிழாக்கு ஊர் எல்லையில தோரணம் கட்டியாச்சுங்க வண்டிகை முடியற வரைக்கும் ஊரை விட்டு யாரும் போக கூடாதுங்க நாளைக்கு ஐயாவுக்கு சலங்கு கட்டி ஆடுறதுக்கு காப்பு கட்டுறவங்க ஜாதி மதம் பேதம் பார்க்காம எல்லாரும் கலந்துக்கோனுங்க இது பதினெட்டுப்பட்டி பஞ்சாயத்து முடிவுங்க இந்த ராசா மகராசன் இருந்து இந்த ஊர் மக்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும் ராசா நல்லது
கதிர் மாமா வந்துட்டாருங்க பாட்டி. வந்துட்டாரா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வந்திருக்காருங்க பாட்டி. ஆடாட, இப்பதான் இந்த குருடி மனசு குளிர்ந்திருக்கு. ஆயிரம் தான் அடிச்சுக்கிட்டாலும் அப்ப மகங்கிற உறவு விட்டா போயிடும். அது எப்படி விட்டு போயிரா? என்னதான் பஞ்சாயத்துல வீரியமா போனா கூட காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கான் பாரு, அவன் தான் மகன். நாம தான் தப்பா நினைச்சோம், மகன் தப்பானவன் இல்ல. காபி சட்டை போட்ட உடனே அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னு எனக்கு தெரியும் கதிரே. அதுவும் காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கிறிய. மிஸ்டர் மாணிக்க வாசகம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தம்பி, அப்ப மகன் தயாரா இருக்கா அரெஸ்ட் பண்றது? ரொம்ப தப்புப்பா. படிச்சவங்க நீங்க, ஐயா போய் அப்படி சொல்லாமங்களா? மகன்றன காரன் தலைவன மன்னிச்சிட்டோம், மத்தவனா இருந்தா உடம்புல தலையா இருக்காதியா? ஸ்டாப் இட். நான் ஒன்னு சும்மா வரல, அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண கொலகார. பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணும்பா. உங்கள மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஆள் பெரிய உத்தவரும் இல்ல. அத்தனை பித்தலாட்டம், அயோக்கிய, ரவுடி, கொலகார. அடே கதிர், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. மொத்தத்துல இந்த ஆள் மனுஷனே இல்ல. வாய மூடுற நாயே. அறிவு கெட்டவன நிதானமா தான் பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நான் கொலகாரியாவே ஆயிருவேன். சிவகாமி, என்ன பேசிட்ட பாத்தீங்களா? இதுக்கு மேல எப்படி பேசாத இருக்க முடியும்? சிவகாமி பேசாம இரு. என்னையும் மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன வாய் தறக்காம இருந்தா நீங்க போட்ட உப்பு என்ற உடம்புல தப்பா போயிருங்க. ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனுஷனை பார்த்தா மனுஷனான்னு கேட்டு
இருந்தால் நாளைகள் உனக்கு பூமிக்குள் ஏழைக்கு ஒரு பங்கு இருக்கு. குண்டுக்குள் கிடந்தால் ரெக்கைகள் எதற்கு, பக்கத்தில் உனக்கு ஒரு பானம் இருக்கு. பூவுக்குள் என்றைக்கும் கத்தி முளைக்கும் சத்தியம் அன்றைக்கே கண்ணை திறக்கும். வந்துருச்சா? எப்படி நடந்துச்சு? எப்படி உடைஞ்சது? எப்படி நடந்துச்சு? இதோட வேலை தெரியுமா உனக்கு? என்ன வேலை தெரியுமா? அது உனக்கு டீ கூட்டுறா, தேக்கு மரம் தேக்கு மரம். மாசம் மாசம் மாடு மாதிரி வளர்ந்துருக்க வழிய பொறுப்போனா கொஞ்சமாவது உனக்கு. இடியட், உடனே லாரி ஆபீஸ் போன் போடு, இவனை நான் பேசிக்கிறேன். ஐயா ஐயா, தம்பியை திட்டாதீங்க. லாரி ஆபீஸ் போன் போட்டீங்கன்னா எங்க பொழப்பே கெட்டுடுங்க. நான் தாங்க லாரி ஆபீஸ்ல இருந்து லோடி ஏத்தி கொண்டு வந்தேன். வர்ற வழியில நாலு காலி பசங்க வண்டியை கவுத்துட்டானுங்க. தம்பி தாங்க வந்து காப்பாத்திச்சு. யோ, காலி பசங்களோ கூலி பசங்களோ உடைச்சிட்டீங்க. ஒன்னு புதுசா வாங்கி கொடுங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்க. என்னங்க? என்ன வேண்டாங்க ப்ளீஸ். அவங்களே தினமும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறவங்க, அவங்கள போய் ஐநூறு ஆயிரம்னா எப்படிங்க? நாமளே பாத்துக்கலாம். ஏதோ தெரியாம நடந்து போச்சு அப்படிங்கறியா? சரி, உன் இஷ்டம், ஏதாவது பண்ணிக்க. நான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துறேன். நீங்க தான் ரிப்பேர் பண்ணி தரணும். சரிங்க. ஆனா அதுக்கு ஆகுற செலவை நான் கொடுத்துறேன். ஏனா மதுரையில இருந்து மாத்திலை வந்து 10 20 நாள் தான் ஆச்சு. என்னெந்த கடை எங்கெங்க இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஐயா, இவ்வளவு கராரா பேசிட்டு போறாரு, எங்க வேலை செய்யறாரு? இந்த சீதா பிரைவேட் பேங்க பொறுத்த வரைக்கும் நான் தான் மேனேஜர். இங்க நான் எதை சொல்றனோ அதை தான் செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? நோ ஓவர் லுக்கிங் மீ. நான் இல்லைன்னு சொல்லல சார். அக்கவுண்டன்ட்டுங்கிற முறையில் ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு. நீங்கள் மேனேஜர்
போற வழி சரியில்லை சார். இது சொல்றதுக்கு எனக்கு அனுபவம் இருக்கு, வயசும் இருக்கு. அனுபவம் இருக்கலாம், ஆனா வேலை இருக்காது. I know everything man, out, get out. Sorry sir. வந்துட்டார் அட்வைஸ் பண்றதுக்கு. நான்சென்ஸ். முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ள போ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான காசு கொடுப்பாங்க. அது அப்போ. இப்போ கையில காசு. வாயில தோசையா? இல்ல, கையில தான் இட்லி. மாத்திட்டாங்க போல இருக்கு. பொம்பளைங்களாச்சே. வாங்க. யோ 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 யோ. காசு கொடுத்துட்டு போன்னு சொல்றல்ல. காசா? இப்படி வா, எடுத்து வீசுங்க போய். வீசறா? இதே நம்ம பிரஸ்டீஜ் பிரச்சனை. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதனால காசு எடுத்து வீசு. அப்பே, இது லேடிஸ் மேட்டர். ஆமா. வீ கார்டு கூட பாருங்க. எடுத்து வீசுங்க. அட வீசப்பா. அட நமக்குள்ள யார் வீசறடா போய்? எடுத்து வீசப்பே. வீசுறது வீசிடலாம், காசு இல்லையே. காசு இல்லையா? என்கிட்ட இல்லையே. உங்கிட்டயுமா? யோ, காசு இருக்கா இல்லையா? அது 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 சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லிட வேண்டியதா? இல்ல இல்ல, காசு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். திரும்பி பார், எங்க தொழில் கூட இங்கதான் இருக்கு. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். காசு இன்னைக்கு கொடுப்போம் இல்ல நாளைக்கு கொடுப்போம். கொடுக்காமீங்களா? வெரி குட், கரெக்ட். ஏற்கனவே மாவு ஆட்டுறதுக்கு ஆள் இருக்கு, காசு கொடுத்தாதான் சாப்பாடு. ஐயோ, பசு வெறிக்குதப்பு. இறுதியாக ஒரு முடிவு. அது கிட்ட என்ன பேச்சே? வாப்பா மார்ச். வேணும் உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்படி கேட்டா எப்படியா? மட்டனா, சிக்கனா, மீனா இல்ல நானா, எல்லாம் இருக்கியா? உனக்கு என்னையா வேணும்? யார் இந்த சைவத்தை சாப்பிடுறது? கேக்குறதுக்கே நல்லா இருக்குதே. சைவத்தை மனுஷன் சாப்பிடுறானே? இது என்ன தாளம்? தண்டூரா போடு. சாப்பிடு. போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. தெரியுமா? யோ, மீனா நானா ரெண்டு சூடா இருக்கியா? உடனே சாப்பிடியா? இழந்து வாயா? பலகாரம் போடுதா படையலா போடுற? இரு, உன்னை பின்னி போடுறேன். பின்னி வாயா? உன்னை சரி பண்றதுக்கு நான் இருக்கல்ல. என்னையா பாக்குற? டச்சிங் எல்லாம் வேண்டாம். நீ எங்க போய் சாப்பிட்டாலும் காலம் போற என் கையால தானே சாப்பிடணும். நான் உனக்கு, நீ எனக்கு, நமக்குள்ள என்னையா கணக்கு? அது கூட ஏன் அந்த கணக்கு போன? நீ தான் காசு இல்லாம சாப்பிட வேணாம்னு சொன்னிய. நீ தானே காட்டன் ரைட்டா இருக்கு. அதுக்கு நீ என்கிட்டயே வா. யா, என்ன சாப்பிடுற? நீ தோசை பட்ட? அப்பு அப்பு, I'm already here. சுத்த மோசமான ஆள் இருப்ப போல இருக்க. எப்படி இப்படிதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் முதலே வந்து உட்கார்ந்துட்டேன். Bloody horse. கிண்டில என்ன விட்டனா? ஊட்டில பிடிக்க மாட்டேன் உன்ன, விட்ட மாட்டேன் உன்ன. இன்னைக்கு நான் விட்டனா டெஃபினெட்லி ஐ வில் வின் ஒன் டே மேன். You will win definitely. Yeah. பாத்துங்க. Oh, I'm steady. வாங்க. I'm steady, Lakshmi. Oh.
புருஷனோட மட்டும் வந்த எனக்கு புது உறவா குழந்தைதான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் புது உறவா கிடைச்சிருக்கீங்க. இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் மார்னிங் எவ்ரிபடி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். லக்ஷ்மி எப்படி இருக்க? நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஐம் வெரி சாரி லக்ஷ்மி. அது இருக்கட்டும்ங்க. குழந்தைய பாருங்களேன், அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அத காது பாருங்க, உங்க காதே தான். இஸ் இட்? டேய் குட்டி பையா டேய். லக்ஷ்மி எனக்கு டைம் ஆச்சு, ஆபீஸ் கிளம்புறேன், ஈவினிங் வந்து நான் பாக்குறேன். சரிங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச், பாய். பாவம், அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆமாமா, நல்லவனோ கெட்டவனோ எந்த காலத்திலயும் பொம்பளைக்கு ஓட்டு புருஷனுக்கு தான். வாக்காளர் பெருமக்களே, அண்ணன் வீரன் சவுந்தர் அவர்களுக்கு கேமரா சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் கேட்டுக்கோ. அண்ணன் வீரன் சவுந்தர், அண்ணன் வீரன் சவுந்தர், அண்ணன் வீரன் சவுந்தர். அப்ப இது வரைக்கும் லோடு வரல, என்ன குடோனுக்கு லாரி வரலையா? 10:30 மணிக்கு தான் வருமா. அண்ணன் வீரம் தவுந்தே, அண்ணன் வீரம் ஓட்டு கேக்குறது எல்லாம் வர்றாங்க. அண்ணன் வீரம் தவுந்தே, அண்ணன் வீரம் தவுந்தே. என்னடா நான் பாட்டு கையாடிட்டு இருக்கிறேன்? பப்ளிக் ரியாக்ஷனிங் ஆனா கை ஆக்ஷனிங் ஆனா பணம் கொடுத்தியா இல்லையா? இல்லன்னு. ஏன் ரொட்டேஷன் விட்டியா அண்ணே? ரெண்டு தடவை ரைடு வந்துச்சுண்ணே. இன்ஸ்பெக்டர் ஆர்னு பாரு, நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல எலும்பு துண்டை போடுறேன், அப்பதான் ஓட்டு கிடைக்கும். வைத்தியார மக்க. வணக்கம் வணக்கம். ஹலோ பிரதர். ஓட்டு கேக்கத்தான் பிச்சை எடுக்க வந்தீங்களோன்னு நினைச்சோம். இவ்வளவு காஸ்ட்லியாவா? இருக்கலாமே. மானம் கெட்ட சோறுனு ஆயிப்போச்சு, அது எப்படி உட்கார்ந்து தின்ன? என்ன நக்கலு? நக்கலுக்கு நக்கலா? நக்கலுக்கு நக்கல் இல்ல, மக்களுக்கு மக்கள். இது விக்கல், அதான் சிக்கல். சிக்கலா? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். ராஜா, நான் ஒன்னா இறங்குன்னா பணமா பாப்பேன், இல்லைனா பொணமா பாப்பேன். குணமா பார்க்கவே மாட்டியா? 5000 ஓட்டு இருக்கிற அந்த காலனில படிக்கிறதுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது, தண்ணி எடுக்கணும்னா ரோட தாண்டி போய் தான் எடுக்கணும். இதுக்கு ஏதாவது செய், முதல்ல நீ ஓட்டு கேட்க வேணாம், தானா வந்து விழும். ஏய், நீ உள்ள போவே முடியாதுரா. இத பொட்டு மாத்திரம் நினைச்சாத, பல பேர்த்துடைய ரத்தம் உங்களுக்கு சேர்ந்து போகுது. இந்த காலனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டு வாங்கணும் எனக்கு தெரியும். நீதான் தலைவனா? எதுக்கு தலையாட்டிட்டு போற? எங்களை பொறுத்தவரை நீ ஆட்டு புழக்கிட. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்லி அந்த கைவண்டிக்காரன் ஒரு கலர் பண்ண சொல்றா. என்னடா வயசு? 30 வயசு சார்.
முருக்கமான வயசுல மூட்டை தூக்கி பொழைக்காம கஞ்சாவாடா விக்கிற கபோதி நாய. அப்படி சொல்லாதீங்க சார், நான் பெரிய ஆள் சார். எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, இவங்களை ஜாமீன்ல விடாத. ஹலோ சார், என்ன சார் விஷயம்? பூஜைதா காலையில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சது கடவுளா இருந்தாலும் கை நீட்டு கேப்பீங்க. ஒரு காக்கி சட்டை போட்டவன் உன்னை இந்த புரட்டு புரட்டிட்டு போறான். சும்மா இருந்துட்டேப்பா. அப்ப காக்கி சட்டை போட்டவங்கள கண்டவங்களை அடிச்சா அந்த சட்டைக்கு மரியாதை இருக்காது, அந்த சட்டத்துக்கு மதிப்பு இருக்காது. இப்ப நான் கொடுத்த மரியாதை அந்த சட்டைக்கும் சட்டத்துக்கும் தான். மொத்தத்துல வந்தே மாதிரம்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன். இன்ஸ்பெக்டர் சட்டையில இருந்து ஸ்டார் வந்துருச்சு, பக்கத்துல தான் வீடு, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நானா? அப்ப முடியுற உன்னைவே முட்டி கழட்டிட்டானுங்க, நான் கிடைச்சா நொங்க எடுத்துருவானுங்கப்பா. சரி, நீ வீட்டுக்கு போங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. பாமா போயிடலாம். என் கதர் சட்டைக்கு போடுற கால்வாசி கஞ்சி கூட உன் காக்கி சட்டைக்கு போடுறதுக்கு யோக்கியதே கிடையாது. என்ன சொன்ன? எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொன்னியா? நீ இல்லாத போதே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப நான் யாரு? பெரிய ஆளா? இல்ல, பெரிய 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 ஆளு. தம்பி, உன் ஸ்டைல்ல கொஞ்சம் சொல்ல. ஏய், அடிக்காம பேசுடா ஆபீசர்டா. டாய், போலீஸ்ல ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுக்கறது வெறும் சம்பளத்துக்கு தான். ஆனா நாங்க கொடுக்கற ட்ரைனிங்ல காரு, பதவி, பட்டம், பங்களா எல்லாம் வாங்கலாம். நாங்க சாராயம் விற்போம், கஞ்சா விற்போம், பிராந்தி விற்போம், கள்ளு விற்போம். இத கவர்மெண்டே கண்டுக்க மாட்டேங்குது. நீ விடுவியா? இதோ பாரு, ஈரோட்ல இடி இடிச்சா மெட்ராஸ்ல மழை பெய்யும். இங்க பாருடா, சைடுல ஒரு சாரல், இத புடிடா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டா தான் உங்க அப்பா நல்ல பாப்பா.
பண்ணிக்குவீங்க தப்பு தட்டி கேக்குறது தப்பு இல்ல, அதுக்காக தட்டி தட்டி கேட்ட என்ன அர்த்தம்? இத பாருங்க, இனிமே நீங்க கை வண்டி இழுக்க போக கூடாது. எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த முகத்தை பாருங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல, சாரின்னு சொல்லியா? சொல்லியா? சரிங்க. அத கொஞ்சம் பிரைட்டா சொன்ன என்ன? சரிங்க. இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். பட்டுமா, முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோல் முடி வச்சியா? இத பார் சிவகாமி. என்ன கும்பகோணம் சொல்லியா? அதெல்லாம் முடியாது. சொல்லியா? கும்பகோணா? 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 பறக்க வந்த பெண்தான் ஒன்னு ஜாடையில் கேட்கிற சம்மத்து செல்லமா
வந்த பெண்டானா. கம்மந்தூள் கொண்டு வருவாயா, ஐ கள்ள காட்டுல கட்டில் இருக்கு கம்மந்தூள் கொண்டு வருவாயா. ஏழு தலைமுறை கட்டில் இருக்க என்ன சீக்கிரம் விடுவாயா. ஒளி முப்ப வீடு ஒண்ணு நான் கட்டித்தாரே உனக்கு கண்ணம் கொஞ்சம் தருவாயா. உச்சமாயிருத்தி கண்ணி ராசிய கபு கண்ணு நேரத்தை சொல்லம்மா. கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்டானா, மஞ்ச பாவடி காத்துல பறக்க வந்த பெண்டானா. எனக்கு எல்லாமே தெரியும். அக்கௌண்டன்ட் சொல்லி தான் நானே இங்க வந்திருக்கேன். நீ தான பூட்டுற, நீ தான் திறக்கிற, நீ தான் கொடுக்கற, நீ தான் வாங்குற. உனக்கு தெரியாம எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வெளில போகும் சொல்லு. விழிக்கிறான் பாரு. சிட்டி கமிஷனர் கிட்ட சொல்லி உன் முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். என்னடா நினைச்சிருக்க மனசுல சார்? ராஸ்கல் சார், தயவு செய்து மன்னிச்சிருங்க சார். என் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, சத்தம் போட்டு பேசின அசிங்கம் ஆயிடும். நான் போய் உங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ். சரிப்பா போயிட்டு வாயா. தேங்க்யூ சார். லட்சுமி கொஞ்சம் வா. அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அவங்க வேலை விஷயம் என்னாச்சுங்க? சொல்லிருக்கேன். அவங்கள உள்ள கூட்டிட்டு வரட்டுங்களா? இல்ல. வேலை முக்கியங்க. எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. என்ன போதோ சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். பணத்து மேல ஆசை வச்சு குதிரை மேல கட்டி சம்பாரிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா என் கட்ட நேரம் என்னவோ தெரியல, நான் கட்டின குதிரை எதுவுமே முன்னுக்கு வரல சார். கட்ன குதிரை எப்படியா முன்னாடி வரும்? ஆவுத்து விடியா முன்னாடி வரும். ஓகே ஓகே, சிட் டவுன் ப்ளீஸ். பரவாயில்ல சார். யோ, மூணு இல்லையா? நீ 10-15 லட்சம் எடுத்து செலவு பண்ணிருக்கலாம். என்ன, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. நான் பெரிய மனுஷன், ஆசைப்பட்டுட்டேன். கண்ணில் பட்டவளை கட்டி பிடிக்கணும்னு வெறி வந்துருச்சியா? உன் பொண்டாட்டிய 10 நிமிஷம் பங்கு கொடுக்குறியா? என் பணத்தை நீ எடுத்து செலவு பண்ணிருக்கலாம், உன் பொண்டாட்டிய நான் கேட்க கூடாதா? என்ன நியாயம் அது?
பொண்டாட்டி ஒரே ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்துல இருந்தானா நீ பல லட்சங்களுக்கு அதிபதி. கப்பலாட்டம் காரு, கடலாட்டம் வீடு, கல்லு வச்ச நெக்லஸ் உன் பொண்டாட்டிக்கு. ஃபாரின் டைப்ல பாரு உன் ஹால்ல, ரேஸ் கோர்ஸ் உன் வீட்டு மொட்டை மாடியில வச்சுக்கலாம். இதுவும் பத்தலன்னா இந்த பிரான்ச்ச உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா உன்னை உள்ள தள்ளிட்டு பரிதாபப்பட்டு உன் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து நினைச்சதை சாதிச்சிருவேன். ஏன்னா நான் பணக்காரன்டா. ஐ லைக் ஒன்லி ஹோம்லி ஃபேமிலி சிம்பிளி. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க சார். யா எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நிச்சயமா இந்த பிரான்ச்சை என் பேர்ல எழுதி வச்சிருவீங்களா சார்? சந்தேகம்னா பெங்களூர் பிரான்ச் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கேளு. போன வாரம் தான் அந்த பிரான்ச் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். இல்லை ஓகே, நம்பிக்கை இருக்கு சார். லாக் ஆனா லாக் பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது பெக்கோட எந்திரிப்பீங்க? மணி 10 ஆச்சுங்க, இது ரெண்டாவது பெக் போடுற நேரம். எந்த ஸ்டைல் உங்களுக்கு நல்லா இல்லைங்க? ராத்திரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்ததால தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லக்ஷ்மி. எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்க முதலாளி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு. ஐயோ என்னங்க நீங்க யோசிக்கிற விஷயமா இது? கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பிரான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க, கப்பல் வேற ஓடுதுன்னு சொன்னீங்க, அவ்வளவு பெரிய முதலாளி நம்ம வீட்டுக்கு வரது இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்களே. ஆமா, எப்ப வர என்ன சொன்னாரு? அவர் வரதுல உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க நீங்க இருக்கத பின்ன நமக்கு எல்லாம் சோறு போடுறவராச்சே. ஆமா, அவர் என்ன சாப்பிடுவாரு, என்னென்ன பிடிக்கும்? அவருக்கு ஒண்ணுதான் பிடிக்குமா லக்ஷ்மி? ஐயோ அது இருக்கட்டுங்க, அவரு நான் வெஜ்ஜா வெஜ் சாப்பிடுவாரா? நான் வெஜ்ஜா இருந்தா சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா? என்னங்க நான் கேட்டுட்டு இருக்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க, அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு உன்னதான் பிடிச்சிருக்கான். ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங். ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவர் தான் தீர்த்து வச்சாரு. இன்ஃபேக்ட் இந்த பிரான்ச்சை என் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் லக்ஷ்மி. இதுக்கெல்லாம் காரணம் நீ எனக்கு பொண்டாட்டி அமைஞ்ச ராசி தான். அவர் உன் மேலே ரொம்ப ஆசைப்படுறாரு, உன் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணுமா? பெரிய முதலாளி இல்லை, என்னால் மறக்க முடியல லக்ஷ்மி. அவரை வர சொல்லிட்டேன். என்ன, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி கனவு கண்ட மாதிரி படுத்திருந்தேன்னா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத சொத்துலாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆமா லக்ஷ்மி. என்னடா சொன்ன, அவ ஆசைப்பட்டு கேட்டது கூட தப்பு இல்லடா, ஆனா நீ வான்னு சொல்லிட்டு வந்திருக்க பாரு. உனக்கு போய் முந்தானை பிரிச்சு ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு வாந்தி வருதுடா. ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆபீஸ்ல அப்படி எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். 3 லட்சம் ரூபாய்? அதையும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மறந்துட்டாரு. அவர் கேட்கறதுல இது என்னடி தப்பு இருக்கு? இத கேட்ட உடனே உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிருக்கணும். குழந்தை அனாதி ஆயிடுமேனு பாக்குறேன். ஷட் அப், அருவிக்கிட்ட தரமா பேசாத. எல்லாரும் பணத்தை தேடிதான் போவாங்க, ஆனா பணம் நம்மளை தேடி வருது. நீ எவத்து போட்டு சாலையை எடுத்துக்கிட்ட நேரத்துல நான் ஒரு கோட்டையே கட்டிடுவோம் தெரியுமா? தூங்கையிலையும் கூட துணி விலகாம இருக்கணும்னு நினைக்கிறவதான் பொம்பளை. நீ கேட்ட நேரத்துக்கு ஆக்கி போட்டேங்கிறதுக்காகவும், நீ கூப்பிட்ட நேரத்துக்கு அவுத்து போட்டேங்கிறதுக்காகவும் இதே என்ன நீ வாய் கூசாம கேட்டியா? நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் நேரத்தோட ஆபீஸ்க்கு போற ஆம்பளை நினைச்ச. ஆனா இப்பதான் தெரியுது நீ பல விஷயம் ஜீரணத்துக்காக ஆபீஸ்க்கு போறன்னு. கொடிகார ஆம்பளையா இருந்தாலும் குடும்பத்து ஆம்பளையா இருக்கே நினைச்ச. ஆனா இப்படி குடிய கெடுக்கிற ஆம்பளையா இருப்பேன் நான் நினைக்கவே இல்ல. புருஷ பொண்டாட்டி வெளியில போறப்போ தான் கட்டின பொண்டாட்டியை அடுத்தவன் பாக்குறானே ஆத்திரப்படுற பாரு, அவன் புருஷன்.
அறுவயத்து கஞ்சி குடிச்சாலும் போதும், தன் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே அழகா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன் ஆம்பள நெத்திக்கு பொட்டும் உடம்புக்கு பட்டும் இல்லாதாலும் பரவாயில்ல, கட்ட பொண்டாட்டிய பட்டு போகாம பாத்துக்கிறான் பாரு அவன் மனுஷன். நீ புருஷனா இல்ல ஆம்பளையா இல்ல மனுஷனா இல்ல மாமனா? அட்வைஸ் பண்ற இதுதானே தலையில அடிச்சுக்கிட்டு அழுறவனா? இல்ல தப்பு பண்ண தலையை எடுக்க கூட தயங்க மாட்டேன். சொன்ன உன் புருஷன் நில்லு, நான் நிக்கணும், படு, நான் படுக்கணும், புரியுதா? தப்பு நாகரிகத்துல நாடே மாறிக்கிட்டு, நாகரிகத்துல நாடு மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக ஏன் தண்டாயா மாறுறீங்க? மன்னித்துக்கிற உடம்புடி யார் சாப்பிட்ட? குட் ஈவினிங் சார். என்ன ரெடியா? மேல கட்டி போட்டிருக்கேன் சார். நீ தான் என் கட்டின புருஷன். ஹோம்லி, ஃபேமிலி, சிம்பிளி. சேலையும் தாலையும் அம்மா வாங்கி குடுக்கறதா சொன்னாங்க சார். அது நம்ம வாங்கிக்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து தேதிய குறிச்சிட்டு வர சொன்னாங்க சார். அந்த தேதியும் அம்மா தான் குறிச்சு கொடுக்கணும்னு இவ ஆசைப்படுறா சார். அம்மா இப்போ இல்ல, வெளியே போயிருக்காங்க. போ, சும்மா சொல்லாதீங்க சார். ஞாயிற்றுக்கிழமை அம்மா வெளியே போக மாட்டாங்க. இல்ல டேய், இல்லனா இல்லதான், போ, போடா வெளிய. அது அது ஒண்ணு இல்லைங்க. யோ, இங்க வா, பேசிட்டு வந்துடுறா. பேசாம இங்க போ சொல்றேன். எங்க இருந்து போற? இன்னும் பேச முடியல. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஏதோ தகராறு போல இருக்கு. கழுத்துல கீரல் இருக்கு. கழுத்துல கீரல் இருந்தா அது புருஷன் பொண்டாட்டி கூட சகஜம். கல்யாணம் இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். என்ன முதல்ல சொல்லிய? அப்புறம் சொல்றேன் பா. ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா. ஐயா, அம்மா சண்டைன்னு சொல்றேன், சமாதான படுத்திருக்கலாம்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போனா சரியா போயிருக்கா? பொழுது போனா இருட்டு தானே செய்யும். யூ, பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டு இரு, என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். வாயா. சார், உங்களுக்கு அம்மாவுக்கு தகராறுனா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க மேல போங்க. அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. பாருங்க, மேல சத்தம் கேக்கல. போடா, அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. நான் சொல்றது கேளுங்க ஐயா. அவுட் ஐயா, ஐயா நான் சொல்றது கேளுங்க. Hey!
ராஸ்கல். ஐயா என்ன நீங்க உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சேன். நீங்களே எப்படி சேச்ச படிச்சவங்க நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே அப்படி வழி தெரிவி போயிட்டீங்களே. சரி சரி வந்து அம்மாட்ட மன்னிப்பிக்கலுங்க, எல்லாம் சரியா போயிடும். வாங்க மன்னிச்சிருவாங்க, வாங்க வாங்கயா. ஐயா 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 என்ன ஆச்சுங்க? அம்மா கற்ப காப்பாத்திர நினைச்சுக்கிட்டு உங்க கழுத்துல இருக்க தாலி அறுத்துட்டமா, ஐயாவை கொன்னுட்டமா. தயவு செஞ்சு நீங்க அழக்கூடாது, அழறத கூட அவசியத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறவனா? நான் என்ன நினைச்சேனோ அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. கழுத்துல இருக்கிற தாலிக்கு தாழ்பாலே அற்புதம், அதை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்சது கொலை இல்ல, மனித தர்மம். இதுக்காக நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. தொட்டில குழந்தை இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்தவன் தெரிஞ்சுக்கிட்டானா சின்ன வயசுலயே இவனோட வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். சமுதாயத்துல இவன் வளர்ந்து பெரிய மனுஷனா ஆகணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அத நீங்க நிறைவேற்றி வைக்கன்னு நம்புறேன். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. இன்னிலிருந்து இவன் உங்க குழந்தை. Oh!
நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? போலீஸ் வரத்துக்குள்ள எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாங்க. சிவகாமி, அவன மனசார காதலிச்ச காதல் பெருசா கடமை பெருசான்னு பாக்குறப்ப கடமை தான் எனக்குப்படுது. என்ன மன்னிச்சிரு சிவகாமி. இந்த குழந்தைய வளர்க்குறேன்னு லக்ஷ்மி அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக போலீஸ்க்கு பயந்து ஊர் ஊரா சுத்த வேண்டியிருக்கும். என்ன மறந்துடு, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. இந்த குழந்தைய கையில வாங்கும் போதே நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மனுஷன் மத்தவங்களுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ எனக்காகவும் கொஞ்சம் வாழ்வேன் நினைச்ச அது இல்லைன்னு சொல்லிட்டேயா? மனசுல ஒண்ணு சுமந்துகிட்ட படியில இன்னொருத்தரை எப்படியா சுமப்ப? புரியாம பேசாத. இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு ரெண்டு குழந்தைய பெத்துக்கிட்டா நாளைக்கு போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போனா உங்களையெல்லாம் அனாதை விட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் ஆம்பளே இல்லை. அப்படி ஒரு முடிவு உன் மனசுல இருக்குன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தும் வேண்டாம், காதலிங்கிற கௌரவமும் வேண்டாம், சொந்தங்கிற சுகமும் வேண்டாம். ஒரு லட்சியத்துக்காக போராடுற மனுஷன் போட்டு கயிற்று சட்டையை துவைக்கிறவளா, சாப்பிட்டு வச்ச தட்ட கழுவுறவளா, நீ நடக்கிற தடத்தை கூட்டுறவளா, மொத்தத்துல ஒரு வேலைக்காரி அவங்க கூட வரையா? உன் முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து உசுர விட்டுறையா? இதுக்கும் நீ ஒத்துக்கலன்னா எனக்கு ஒரு குழி வச்சுட்டு போயிடையா? எனக்கு யாருமே இல்லையா? கஷ்டப்படுறது முடிவு பண்ணிட்டேன், சரி வா. கைது பண்ண வந்தவன் சல்யூட் அடிக்கிறான்னு பாக்குறியா? போலீஸ் ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்ட சல்யூட் எல்லாம் போலி ஆளுங்களுக்கு அடிக்க வேண்டியதா போச்சு. கண்ட கண்ட ஆளுங்களெல்லாம் சல்யூட் அடிச்சு இந்த கையே ஒஞ்சி போச்சு. இப்படி ஒரு உண்மையான ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த காக்கி சட்டையை கட்டலானா சட்டத்தை மதிக்கிற நீ நீயாவே வந்து சரண்டர் ஆயிருப்ப. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆள் இல்லை, வெளியே இருந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு உதவியாகவும் பெருமையாகவும் இருக்கும். போயிட்டு வா. கட்டிக்கு பொருளை கூட வேண்டான்னு சொல்லிட்டு தன் கொள்கைக்காக கை குழந்தை இருந்தவன தூக்கிட்டு வந்து வளர்த்தாரு. அவரை பார்த்து கொலைகாரன்னு கேட்டுட்டேடா. ஆயிரம் பேருக்கு மத்தியில இந்த ஆள் என்ற அப்பன் இல்லைன்னு சொன்னியே, நான் செத்த பிறகு நீ தான் என்ற மகன் சொன்னாரு. அவரை பார்த்து மனுஷனான்னு கேட்டுட்டியே. ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்க வேண்டிய இந்த காலத்துல உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஊட்ட ஊட்ட கோச்சிட்டு போன உன்ன உள்ள போன சொல்ல வந்த மனசுன
தடுத்தா அடிச்சு போடுவேன்னு சொன்னேடா. ஆறடி உடம்பு அப்படியே ஆடி போயிருச்சுடா. இதுக்கு மேல நீ அடிக்கணுமாடா? அடுப்புல சட்டி இருந்தப்ப கூட இடுப்புல நீ இருந்தேடா. அதுக்கு நல்ல கூலி கொடுத்துட்டேடா. பெத்தவனோட ரத்தம் என் உடம்புல இருந்ததுனாலதான் நான் தப்பு பண்ண பார்த்தேன். இந்த அப்பாவோட வளர்ப்புல என் ரத்தம் சுத்தமாயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்பு எல்லாரும் பண்றாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. இந்த காக்கி சட்டையை கைட்டு எரிஞ்சிட்டு காலம் பூரா உங்க காலடியிலேயே இருக்கணும்ப்பா. நீங்க காலை கழுவுற தண்ணியில நான் என் தலையை கழுவணும்ப்பா. அப்பதான் என் பாவம் போகும். அம்மா, அடுப்புல சட்டி இருக்கிற போய் இடுப்புல நான் இருந்தேன்னு சொல்லிங்கம்மா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்த உங்க வயத்துல நான் இருக்கணும்மா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. அவர் கால் வச்சு முன்னால போனா அவரு கால் தர மேல கால் வச்சு பின்னாலேயே போனோம் பண்ணா. மற்றபடி இந்த வாழ்க்கைய வசதி தப்பு மன்னிப்பு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே அவர் தான். எல்லாரும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. ராசா, மாணிக்கம், நீ எங்க இருக்க? என்ற சாமி, என்ற சாமி, நான் பிறக்கும் போதே குருடியாத்தான் பிறந்தேன். நான் பிறந்த இடமும் சரி, வாக்கப்பட்ட இடமும் சரி, பணக்கார இடம் தான். குருடியா இருந்தாலும் என் மேல பாசத்தையே கொட்டின என்ற மவராசனை கூட நான் பார்க்கணும்னு ஆசைப்படல ஐயா. பெத்த பிள்ளைய பெத்தவளே வீதியில வீசி எறிகிற இந்த காலத்துல யாரோ பெத்த பிள்ளைக்காக நீங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்க்கையவே வயசாகி கழிச்சிட்டீங்களே சாமி. நீங்க கருப்பா சகப்பா, உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா. கடவுள் எனக்கு கண்ணு கொடுப்பாரா சாமி? அத்தா சிவகாமி, சிவகாமி, எங்க அத்தா இருக்க? எங்க அத்தா இருக்க? தங்கமே, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் 100 வயசுக்கு வாழணும். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்செடுத்து நல்ல நேரம் வந்தெடுத்து குண்டத்து காளியம்மன் காப்ப ஐயா கையில கட்டுடலாமே. Thank you.
ரெண்டரா உடைக்கிற விறகு வேற உடைக்கிறானா அவன் விறகு குடுறா கூடாலிய போ அந்த பக்கம் ஐயா ஐயா நடக்க கூடாதா நடந்து போச்சுங்கய்யா மதிப்பு போச்சு மரியாதை போச்சு ஊரே ஒன்னா சேர்ந்து சாதி சனம் இல்லன்னு ஆயி போச்சுங்கய்யா கோயில் இல்லாம போச்சு உங்களுக்கு சலங்கி இல்லாம போச்சுங்கய்யா போச்சுங்கய்யா எல்லாமே போச்சுங்கய்யா வக்காலி என்ற உசுரணம் போலையடா குண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நம்ம ஐயாவன் சலங்கை கட்டி ஆட போறாங்க இது பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்கும் பெருமை இல்லப்பா நம்ம ஊரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு யாரும் போகாம இருந்துடாதீங்க எல்லாரும் புள்ள ஊட்டியோட போய் கலந்துக்கோணும் இது மேலனூர் பஞ்சாயத்தோட முடிவு ஐயா சலங்கை கட்டி ஆடுற கால கழுவுறதுக்கு 18 பட்டியில இருந்து பட்டிக்கு ஒரு ஆள் தீர்த்தம் கொண்டு போகணும் ஏனுங்க நம்மள தானுங்க என்ன அட ஏன் கூப்பிட்ட ஒண்ணு இல்லைங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாங்களா அறிவு 30 வருஷமா முன்னுட்டு இருந்த இப்போ உனக்கு சத்தம் போட்டு பேசின ஆசை வந்துருச்சாக்கும் பேசு ஊருக்குள்ள எவனும் எதாவது பேசுறான் என்னன்னு சொல்றான் நீ சொல்லு அட சொல்லு சொல்லு சண்டை சச்சரவு இல்லாம ஊரே ஒன்னா இருக்குதுங்களே நாம மட்டும் எனக்கு சண்டை போடணுங்க என்ற பண்டாட்டே நீ பேச்சு பேசுறா பாரு பேச்சு வெறுக்கிற வாயில தாண்டி அழுக்கு வெள்ளாவின் வரணும் ஒரு வெள்ளால வாயில வெளச்சல் வெள்ளாமல் வரணும் புத்தி சொல்றாளாமா புத்தி கண்டத கையில வாங்கி நக்கி திங்கிறானோ கைய கை விட்டு தட்டுல வா சாப்பிடணும் ஒரே சாதியா சலங்கு தானுங்கள ஆறு கட்டினா என்னங்க என்ற பொண்டாட்டி தானே நீ ஆறு படுத்தானு விட்டுருவியா வருது இல்ல அதாண்டி இங்கியோ அதாண்டி என்ற வீரம் அதாண்டி என்ற மானம் அதாண்டி என்ற சாவு சொத்து சண்டையா இருந்தா போயிட்டு போடணும் விட்டுட்டு போயிட வேண்டி சொந்தக்கார சண்டையா இருந்தா அடிச்சிட்டு போடணும் அப்படியே விட்டு போயிட வேண்டி சாதி சண்டை அடி சாதி சண்டை சாகர வரைக்கும் போட்டு தாங்கணும் இல்லைன்னா என்ன சந்ததி கெட்டு போயிருவேன் மனுஷ ரத்தமா எங்களை பாரம்மா
அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு அந்த வான செவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூஞ்சிருப்புல புல்லரிக்கிறமா அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம் அவ சங்கு கழுத்துதான் பவளமாதம் எங்க அம்மா எழுந்துட்டா குலவைய போடு பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு தாயே திரிசூலி அங்காட மாறி ஓங்காரி மாறியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா எங்க ஊர்ரா நீ எங்க ஊரு எந்த ஊர்ல இருந்து எங்க வந்து பண்ணைய மாட்ற உன் அப்பனாரு உன் ஆத்தலாருடா சாதகம் இருக்கா உனக்கு உன் ராஜி என்ன உன் குளம் என்ன கோத்திரம் என்ன நான் என்ன சாதிக்காக வாழ்ந்துட்டு இருக்கா சலையை நீ கட்டுக்கிறியா எந்திரா மகா எந்திரா வாடா ஏண்டு வாடா பிக்காளி வாடா என்றா பாக்குற இந்த ஊர்க்கால பையன் எவன் என்ன தடுத்துறா நான் பாக்குறேன் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா எந்திரா மேல என்னதான கேட்ட மோசம் நடக்கிற இடத்துல நான் மேஷர் ராசிடா கொள்க மாறினா கோபத்துல சமராசியா உழை பொண்ணுதான் உறுதி நினைக்கிறதுல மிதுன ராசியடா அன்புக்கு கட்டுப்படுறதுல நான் கடக ராசியடா பண்பாடு மாறாம இருக்கும்னு நினைக்கிறதுல கண்ணி ராசியடா நியாயத்துல துலா ராசி வீரத்துல பிச்சை ராசியடா வாக்குக்காக மட்டும் நாக்கணும் வரதுல தனுஷ் ராசியடா எதிரிய கூட மதிக்கிறதையும் மன்னிக்கிறதையும் நான் மகர ராசியடா அடக்கத்துல கும்பராசியடா எல்லாரும் இன்னுங்கிறதுல மீன ராசியடா காட்டிய பிறந்த மண்ணோட நாயத்திற்கும் மனித நேயத்திற்கும் மாட பகல் ஏற்பட்டா அங்க நான் சிம்ம ராசியடா Thank you.
அலங்காரி சந்தன பூமாரி தாய் பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தாயே நீதானே ஊராளும் நாயகி பானம் எட்ட மக்களும் கொட்ட வந்தாடு மாரிகை ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி சுந்தரி அம்மா அடிபத்திர காளி பங்காரம்மா அம்மா இந்த அண்டம் நெடுங்க ஆடலி பாளைய தாயே அம்மா உன் பத்தியம் இருந்தோம் முப்பாட்டம்மா அம்மா உன் தண்டை குலுங்க ஆடலி ரொம்ப நல்லா இருக்குது.
நீங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கிறது சந்தோஷமா இருக்குது. ஆனா நீங்க அழுவுறது எனக்கு பிடிக்கல. மனுஷனுக்கு எப்படி வேளா வேலைக்கு பசி எடுக்குதோ அதே மாதிரிதான் சாவனுக்கு ஒரு வேலை. சாவ நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா யமும் உங்க வீட்டு எடுமுடி வளர்க்கற. அப்ப அவங்கதான் தெரியாம அழுகுறாங்களா? என் கூடவே இருந்து என்னை பத்தி தெரிஞ்சுமா நீ அழுகுற? அழுவது அப்ப அப்ப எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகுறாங்க. அப்ப நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறப்ப மறைய போகுதுன்னு அழுகிறப்ப ஐயோ சூரியன் மறையற மாதிரி தான் தெரியும் ஆனா மறையாது. மறுபடியும் மறுபடியுமே ஜாதி வழியை தூண்டுறதுல கடைசி சாவு அவனாதான் இருக்கணும். ஜாதி சண்டையில சாவுற கடைசி சாவு நானாதான் இருக்கணும். என்ன மனசுல நினைச்ச பாவத்தை தவிர வேற எந்த பாவத்தையும் செய்யாதவன். ஒரு சொந்த பந்தம் கூட இல்லாம அழுகிறது கூட எங்கிட்ட அனுமதி கேட்டவன். இவளுக்கு கடைசி வரைக்கும் நான் எந்த சுகத்தையும் கொடுக்கலையே. நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணுல நான் கண்ணீர் பார்க்க கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனுங்க. இவளுக்கு நாம ஒண்ணுமே செய்யலன்னு தானே வருத்தப்படுறீங்க. என்னங்க நீங்க ஒரு சாதாரண வேலைக்காரிய வாழ்ந்துக்கிறேன்னு தானுங்க வந்து நல்லது கெட்டது எது நடந்தாலும் என்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு செஞ்சீங்களே இதை விட பெரிய பாக்கியம் வேற என்னங்க வேணும்? இதை விட பெரிய ஸ்தானம் வேற என்னங்க வேணும்? சாதி மத சண்டை இல்லாம நாம ஒத்துமையா இருப்போம். இந்த 50வது சுதந்திர பொன்விழா ஆண்டுல சபதம் எடுத்துக்குவோம். ஜெய்ஹிந்த்.